வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சில்லி மட்டன். சில்லி சிக்கன், சில்லி பீஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது புதுசாக சில்லி மட்டன் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். எங்கள் வீட்டில் மட்டன் இருக்கிறதுனால நாங்கள் மட்டனில் செய்கிறோம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் செஞ்சுக்கோங்க. மட்டன் வந்து ஆல்ரெடி பக்கோடா போடுற மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் நார்மலாக சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி நான் சாப் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, ஆனியன் ஃபுல்லாக சாப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஆனியன் சைவம் தண்ணியே பிரித்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரிச்சுக்கணும் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாப் போர்ட்லேயே கார்லிக் சாப் பண்ணிக்கலாம். நான் கார்லிக் 3 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கார்லிக் வந்து ஃபைன் சாப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் சாப் பண்ணிக்கலாம். ஆனியன் எப்படி சாப் பண்ணுறோமோ அதே மாதிரி கேப்சிகம் சாப் பண்ணணும். இப்போ இந்த மட்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஆயில் இன்னும் பேனில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் போட்டுக்கலாம். முன்னாடி ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி டைம்ல கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். கறி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன், ஸோ மசாலா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரை பண்ண மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சில்லி மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வச்சு இந்த கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.